Welcome to Vision Academy. Number daily current affairs pathitruko inikana current affairs Tamil. Date 30th December 2019. Modala namba paaka porathu desiya nigalvugal. Manavargalukkana teeksha seliyil naadur eliya arivil sodhanaigalai ulladakkiya videokkal padivetrapattullana. Idu CBSC mudal anaitthu maanila paadathittangal padivetram seiyapattullana. Seidhi thuligal. தீக்ஷா இணையதளம் மத்திய மனிதவள மற்றும் மேம்பாட்டு அமைச்சகம் 2017 ஆண்டு கல்வி முறையை டிஜிட்டல் மயமாக்க அறிமுகப்படுத்தப்பட்டது. இதன் நோக்கம் சப்கோ சிக்ஷா அவுர் அச்சி சிக்ஷா என்பதாகும். மாற்றத்தை கற்பித்தல், அதிகாரம் கற்பித்தல் மற்றும் வழிநடத்த கற்றுக் கொடுத்தல் டீச் டு டிரான்ஸ்ஃபார்ம் எஜுகேட் டு என்பார் அண்ட் லேர்ன் டு லீட். இதிலிருந்து கேள்வி எப்படி வரலாம்னு பார்த்தீங்கன்னா, தீக்ஷா இணையதளம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? இதற்கான விடை 2017. அடுத்த செய்தி, மத்திய உள்துறை அமைச்சர் புதுடெல்லியில் மத்திய ரிசர்வ் போலீஸ் படையின் தலைமையக கட்டிடத்திற்கு அடிக்கல் நாட்டினார். இதில் ரூபாய் 280 கோடி செலவில் புதிய கட்டிடம் அமைக்கப்பட உள்ளது. செய்தி துளிகள், இயக்குனர் ஜெனரல் ராஜீவ் பாய் பட்நகர். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா. இதிலிருந்து கேள்வி எப்படி வரலாம்னு பார்த்தீங்கன்னா, சிஆர்பிஎஃப்இன் தலைமையகம் எங்கு அமைய உள்ளது? இதற்கான விடை புதுடெல்லி. அடுத்து நம்ம பார்க்க போறது விளையாட்டு நிகழ்வுகள். ரஷ்யாவின் மாஸ்கோ நகரில் மகளிர் பிரிவில் நடைபெற்ற உலக ராபிட் செஸ் சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்திய கிராண்ட் மாஸ்டர் கொனேரு ஹம்பி வெற்றி பெற்று சாம்பியனானார். ஆடவர் பிரிவில் நார்வே வீரர் மக்னஸ் கார்ல்சன் 3வது முறையாக உலக ராபிட் செஸ் சாம்பியன் பட்டம் பெற்றார். செய்தி துளிகள், 2017 தமிழகத்தைச் சேர்ந்த விஸ்வநாதன் ஆனந்த் இந்த பட்டத்தை வென்றார். உலக ராபிட் செஸ் சாம்பியனான 2வது இந்தியர் கொனேரு ஹம்பி ஆவார். கொனேரு ஹம்பி 2002 ஆண்டு கிராண்ட் மாஸ்டர் ஆனார் மற்றும் 2007 ஆண்டு பத்மஸ்ரீ விருது பெற்றுள்ளார். இதிலிருந்து கேள்வி எப்படி வரலாம்னு பார்த்தீங்கன்னா, உலக ராபிட் செஸ் சாம்பியன்ஷிப் போட்டியில் மகளிர் பிரிவில் வென்றவர் யார்? இதற்கான விடை கொனேரு ஹம்பி. அடுத்த செய்தி, மகாராஷ்டிர மாநிலம் நியூஃபன்வேல் நகரில் நடைபெற்ற RR லட்சிய கோப்பை ஏர் ரைஃபிள் துப்பாக்கிச் சுடுதல் போட்டியில் 10 மீட்டர் சீனியர் பிரிவில் ஐஸ்வரி பிரதாப் சிங் தோமர் தங்கம் வென்றார். இதிலிருந்து கேள்வி எப்படி வரலாம்னு பார்த்தீங்கன்னா, RR லட்சிய கோப்பை எந்த விளையாட்டுடன் தொடர்புடையதாகும்? இதற்கான விடை ஏர் ரைஃபிள். அடுத்து நம்ம விருதுகளை பார்க்கலாம். இந்திய சினிமாவின் மிக உயரிய விருதான தாதா சாஹேப் பால்கே விருது பாலிவுட் நட்சத்திரம் அமிதாப் பச்சனுக்கு வழங்கப்பட்டது. இதனை குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் வழங்கினார். அவருக்கு தங்க தாமரை பதித்த பதக்கம் மற்றும் ரூபாய் 10 லட்சம் பரிசு தொகை வழங்கப்பட்டன. செய்தி துளிகள், இது 1969 ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது. இந்த விருது தாதா சாஹேப் பால்கே என்று பிரபலமாக அறியப்பட்ட இந்திய சினிமாவின் தந்தை தூண்டிராஜ் கோவிந்த் பால்கே நினைவாக நிறுவப்பட்டது. இதனை பெற்ற முதல் நபர் தேவிகா ராணி ஆவார். அவர் இந்திய சினிமாவின் முதல் பெண்மணி என்று அறியப்படுகிறார். இதிலிருந்து கேள்வி எப்படி வரலாம்னு பார்த்தீங்கன்னா, தாதா சாஹேப் பால்கே விருது எந்த துறையில் வழங்கப்படுவதாகும்? இதற்கான விடை சினிமா. இவ்வளோ நேரம் நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துட்டு இருந்தோம். அடுத்து நம்ம நேற்று கேட்ட குவிஸ்க்கான ஆன்சர்ஸை பார்க்கலாம். முதல் கேள்வி, அணு ஆயுதத்தை முதலில் பயன்படுத்த மாட்டோம் என்று இந்தியாவின் கொள்கையை எதிர்காலத்தில் மாற்றலாம் என கூறியவர் யார்? இதற்கான விடை பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங். இரண்டாம் கேள்வி, 2020 ஜனவரி 1 INSA-வின் முதல் பெண் தலைவராயிருப்பவர் யார்? இதற்கான விடை MS சந்திரிமா ஷாஹா. மூன்றாம் கேள்வி, ஈரானால் சமீபத்தில் அறிமுகப்படுத்தப்பட்ட 3 துல்லியமான வழிகாட்டி ஏவுகணைகள் எவை? இதற்கான விடை யாசின், பாலப்பன் மற்றும் கெய்ன். நான்காம் கேள்வி,
இங்கிலாந்தில் நடைபெற்ற 19 வயதுக்குட்பட்ட முத்தரப்பு கிரிக்கெட் போட்டியில் எந்த அணி சாம்பியன் பட்டம் வென்றது? இதற்கான விடை இந்தியா. 5 கேள்வி. சிறந்த கண்டுபிடிப்பு மற்றும் முன்முயற்சி தலைமை விருதை வென்ற மாநிலம் எது? இதற்கான விடை ராஜஸ்தான். அடுத்து நம்ம இன்னைக்கான கேள்விகளை பார்க்கலாம். முதல் கேள்வி, சமீபத்தில் எந்த மாநிலத்தின் ஆளுநர் மாளிகையில் சுரங்கப்பாதை அருங்காட்சியகம் திறந்து வைக்கப்பட்டுள்ளது? 2 கேள்வி, 3 சர்வதேச மின்சார வாகன கான்க்ளேவ் எங்கு நடந்தது? 3 கேள்வி, மகாராஷ்டிராவின் 34 மாவட்டங்களில் சாலை உள்கட்டமைப்பை மேம்படுத்துவதற்காக எந்த வங்கி 200 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் கடனுக்கு ஒப்புதல் அளித்துள்ளது? 4 கேள்வி, சமீபத்தில் 200 யூனிட்டுகளுக்கு குறைவாக மின்சாரத்தை பயன்படுத்தும் நுகர்வோருக்கு மின்சார கட்டணம் வசூலிக்கப்பட மாட்டாது என்று அறிவித்த மாநிலம் எது? 5 கேள்வி, தேசிய குளற்புழு நீக்க நாளில் பொது சுகாதாரத்துறையால் வழங்கப்படும் மாத்திரையின் பெயர் என்ன? இந்த கேள்விகளுக்கான விடைகளை நம்ம நாளைக்கு கரண்ட் அஃபேர்ஸோட பார்க்கலாம். இந்த கேள்விகள் எல்லாமே இதுக்கு முன்னாடி இருந்த கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து தான் எடுத்திருக்கோம். ஸோ ஆன்சர்ஸ் தேடுறவங்க அதை ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி ஆன்சர்ஸ் தெரிஞ்சவங்க கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து நம்ம திருக்குறளை பார்க்கலாம். குறள் எண் 62, குறள் பால் அறுத்துப்பால். குறள் இயல் இல்லறவியல். குறள் அதிகாரம் மக்கற்பேறு. எழுப்பிறப்பும் தீயவை தீண்டா பழிப்பிறங்கா பண்புடை மகற்பெறின். விளக்கம், பிறர் பழித்ததற்கு இடமில்லா நல்ல பண்புடைய மக்களை ஒருவன் பெறுவானானால் அவனை 7 பிறப்புக்களிலும் துன்பங்கள் சென்றடையா. இந்த மாதிரி டெய்லி நியூஸ் அஃபேர்ஸ்க்கு விஷன் அகாடமியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றி ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள்.